श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषदे बकरोकिनां नितये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमो नमः। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। இந்த பகவன் நாமாவே உலகெங்கிலும் பரப்பிய மகான்கள் இன்றைய தினத்திலே நம்மோடு வாழ்ந்து நமக்கு அனுகிரகத்தை கொடுத்து சனாதன தர்மத்தை நிலைநாட்டி நம்மோட அனுகிரகம் பண்ணிண்டே இருக்கக்கூடிய அண்ணா பிருந்தாவன பிரவேசம் ஆயிருக்கா. இந்த நிகழ்ச்சி சனாதன தர்மத்தை அனுஷ்டிச்சுருக்கிறவா மனசுல பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு என்னைக்கும் இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது சாஸ்வதமான உண்மை. ஆனாலும் நாமும் மனுஷா தானே. அந்த மனுஷா மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் இருக்கும் தானே. ஸ்ரீ அண்ணா அவர்கள் இந்த பூலோகத்தில் வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டமதில் நான் ஒருவன் என்றோ அப்படின்னு நாம் சிந்திச்சாலும் அவர் ஒரு தெய்வீக புருஷர். கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெற்று நமக்கு அனுகிரகித்து கொண்டே இருக்கக்கூடிய சாநித்தியமுடையவர் அப்படிங்கிறதுக்கு அவரோட பழகினவா எல்லாருக்கும் அவருடைய தாத்பரியங்கள் தெரியறது. மகான்கள் பலவிதமான அனுகிரகத்தை மக்களுக்கு அனுகிரகம் பண்ணிண்டே இருப்பார். ஆனால் அவர்கள் செய்யறது அனுகிரகம் அப்படிங்கிறத உணர்றதுக்கு சில பேரால் தான் முடியும். அவர் இந்த பூலோகத்தில் பலவிதமான மத்தகோடிகளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். மகான்களுடைய வாழ்க்கையில் ஜனனமான அதே தேதி அதே மாதம், அது ஆங்கில தேதியாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து அவர் ஒரு தெய்வ புருஷர் அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிறது. சுமார் ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பாக பகவான் வந்து எனக்கு வந்து கொடுத்த ஒரு பெரிய அனுகிரகம் அவருடைய தரிசனம். இந்த சூழ்நிலைகள் இன்னும் பசுமரத்தாணியாக எனது மனதில் பதிஞ்சிருக்கு. இப்ப அண்ணா வரார் அப்படின்னா மற்றவாளுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் எனக்கு கிடைச்சது. ஒரே சமயத்தில் அண்ணாவிடத்தில் அறிமுகம் செய்யும் பொழுது மாதா பிதா குரு இந்த மூணு பேரும் சேர்ந்து என்னை அவருடைய திருப்பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ண செய்யக்கூடிய அருமையான ஒரு நாள் அது. வாழ்நாளில் மறக்க முடியாது. ஒரே சமயத்தில் என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய குருநாதர், என்னுடைய தாய் மீனாட்சி அம்மாள், என்னுடைய தந்தை சிவஸ்ரீ கிருத்திவாச சிவாச்சாரியார், என்னுடைய குரு சிவஸ்ரீ சுவாமிநாத சாஸ்திரிகள், இந்த மூன்று பேரும் சேர்ந்து அவர்களுடைய திருவடியை எங்களுக்கு அனுகிரகம் பண்ணா அப்படின்னா இது அடியேன் பெற்ற பாக்கியம். அண்ணாவு வந்து அவருடைய எளிமை, அவருடைய நாக்கில் சரஸ்வதி குடியிருந்து அனுகிரகம் பண்ணுறார். இதெல்லாம் சத்புருஷாளுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வரங்கள். எந்த விதமான ரெஃபரன்ஸும் இல்லாமல் கட்ட 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 கட்டன்னு சமஸ்கிருதமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும்,
பலவிதமான கிரந்தங்களையும் அவர் வாயிலேந்து அப்படியே சரஸ்வதி கொடுத்துட்டே இருப்பா. அப்பேற்பட்ட ஒரு அருமையான விஷயம் கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிறத நாம் உணர்றோம் பக்தி பூர்வமா, கிருஷ்ண சைதன்யரை உணர்றோம், அதன் பிறகு பலவிதமான மகான்களை எல்லாம் உணர்றோம். பகவான் கிருஷ்ணன் சொல்றான் இல்லையா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்றான் இல்லையா. அப்ப அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு கிருஷ்ணனே தான் அவதாரம் எடுத்தான் அப்படிங்கிறத நாம் சிந்திக்க முடியும். அப்பேற்பட்ட மகான் நம்மோடு வாழ்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ணின் இருக்கார் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கும் பொழுது இதை விட இதை எனக்கு சொல்வதற்கு வார்த்தைகள் எழவில்லை. அவருடைய அனுகிரகம் இந்த லோகத்திற்கு மேலும் மேலும் ஆன்மீக ரீதியான அபரிமிதமான மாற்றங்களை பெறுவதற்கும் பக்தர்கள் மனதில் இருக்கக்கூடிய அஞ்ஞான இருள் நீங்குவதற்கும் ஞானம் பரிபூர்ணமாக பெற்று கிருஷ்ணனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் சித்திக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. அண்ணா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விளக்கங்கள் அவரை போல ஒரு தேசப்பற்று உடையவர். அவர் வந்து கொடுக்காத விளக்கங்கள் கிடையாது. குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை எல்லா விதமான இறைவனுக்கும் தத்துவ ரீதியாக தாத்பரியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கார். பாரத மாதாவுக்காக எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்திருக்கார், தேசிய கொடிக்காக எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் அவ சிஷ்யாள்லாம் நிச்சயமாக உணர முடியும். அவருடைய அனுகிரகம் எப்பொழுதும் நமக்கு வழி நடத்தணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.